ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை குறித்து தாங்க பார்க்க போகிறோம். அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவானவர் வனாந்திரத்தில் தனித்திருக்கிறாரு. அதை அறிந்த ஜனங்கள் வெகு தூரம் பிரயாணப்பட்டு அவரை பார்க்கும்படியாக வராங்க. அவர் அந்த ஜனங்களுடைய வியாதிகளை சுகமாக்குறாரு. இது போன்ற காரியங்கள் நடக்குது. அது அப்படியே டைம் ஆகிட்டு சாயங்கால வேலையாயிடுது. அப்போது சீஷர்கள் அவரிடத்துல வந்து, இது சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, ஸோ அவங்கள அனுப்பிவிடுங்க, ஜனங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும் போது இயேசுவானவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சீஷரை பார்த்து சொல்ல உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, இல்லை எங்ககிட்ட இருக்கிறது வெறும் 5 அப்பமும் 2 மீனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் சொன்ன உடனே இயேசுவானவர் சொல்கிறாரு, அதை என்கிட்ட எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு ஜனங்களை பந்தியிருக்க பண்ணுறாரு. பந்தியிருக்க பண்ணுற வரையும் அவர்கிட்ட இருந்தது வெறும் 5 அப்பமும் 2 மீனும் தாங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்னவாக வேணா இருக்கும், அவங்களுடைய சூழ்நிலை பெரிய பற்றாக்குறையாக இருக்கலாம், அநேக தேவையாக இருக்கலாம். இன்றைக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, அதை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லைனாலும் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தில் அப்படி தாங்க நடந்தது. கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த உடனே கடவுள் அதை ஆசீர்வதித்து 12 கூடை மீதம் எடுக்க அவர் ஆசீர்வதித்து ஜனங்களை திருப்தியாக சாப்பிட அவர் வழிவாசல்களை திறந்து தந்தார். ஸோ உங்களுடைய பற்றாக்குறை எதுவாக இருக்கலாம், அதை கடவுள்கிட்ட கொடுத்து பாருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். With this thought, stay tuned with me. It's me, Lawrence Ravikumar.